ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சர்வதேச பகுப்பாய்வாளர், திரைத்திறனாய்வாளர், திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள். நான் ஏன் இவ்வளவு சொல்கிறேன்னா, பொதுவாக நம்ம ஜீவா டுடேல தான் இப்படி ஒரு அறிமுகத்தை தருவேன். ஏன்னா ஜீவா சினிமாங்கிற விஷயத்துக்குள்ளேயும் அரசியல், ஊடக அனுபவம், எழுத்தாளர் அனுபவம், இது மாதிரியான விஷயங்கள் தேவைங்கனால இந்த சீரீஸ்க்கு, இந்த கான்செப்டுக்கு உமாபதி சாருடைய அனைத்து பரிணாமங்களும் தேவைப்படுவதனால இது இத்தனை பட்டங்களையும் நான் அவருக்கு கொடுக்குறேன். பொதுவாக ஜீவா டுடேல தான் கொடுப்பேன், ஜீவா சினிமாலையும் இதை நான் இப்போ கொடுத்துருக்கேன். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம். டி ராஜேந்தருடைய அந்த ஒரே ஒரு படம் உறுதலை ராகம், ஒரே படம், அவருடைய முதல் படம், அந்த படம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய தாக்கம், அந்த மாயவரத்து காலை எப்படி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சீரி கொண்டு வந்தார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பல்வேறு விஷயங்களை ரசித்து சொன்னீங்க. ட்ரெயின், மாயவரம், அந்த அரசு கல்லூரி, அப்புறம் அந்த சொல்லாத, பேசப்படாத, உணரப்படாத காதல், அது இந்த 2K கிட்ஸ்க்கு அது புரியாது. அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அழகாக ரசிச்சது. 2K கிட்ஸ் காதல் வேற. ஆமாம், அது செமஸ் அதை கமெண்ட்ஸில் எல்லாருமே ஒரு மாதிரி கண்ணீரோடு சொன்னாங்க, சார் அந்த காலகட்டம் இனி வராது சார் அப்படிலாம் சொன்னாங்க. அதாவது அதில் என்ன, அந்த காதல் நீங்கள் சொன்னதுனால ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். அதாவது எப்படின்னா, நீங்கள் காமம் அப்படின்னா ஒரு ஆண் பெண் இருக்காங்க, ரைட்டா? நீங்கள் வந்து அந்த உலகம் தோன்றிய காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிர்வாணமாக தான் அழைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நாகரிகம் பிறக்காத பிற காலத்தில் எல்லாம் பெண்ணு நிர்வாணமாக இருப்பா, அங்கேயே பால் குடிச்சிக்கிட்டு இருக்கோம், குழந்தை போயிட்டு இருக்கோம், இந்த பக்கம் ஆம்பளை போயிட்டு இருந்திருப்பான், இப்படி தான் வந்து துவக்க காலம் இருந்திருக்கும். அப்போ வந்து இந்த காதலோ காம ஆசைகளோ வக்கரங்கள் கிடையாது, வக்கரங்களோ இது எந்த மனநிலை எதுவுமே தோணாது. ஏன்னா எல்லாமே வந்து நிர்வாண நிலை. நீங்கள் எதை நீங்கள் பார்க்கணும், ரசிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆமாம், இது பண்ணும்போது எல்லாமே ஒன்றும் இல்லைன்னு மாயை அப்படின்ற மாதிரியான ஒரு காலம் அப்போ இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து முக்தி காலத்தில் தான் அந்த மாயை நிலை வரும். எல்லாத்தையும் அனுபவிச்சவன் போம்டா, எல்லாத்தையும் பார்த்துட்டோம் கூட அப்படின்னு போகிற ஆணும் சரி பெண்ணும் சரி இருக்கக்கூடிய காலங்கள் இப்போ. அப்போ வந்து ஒரு ரசிப்பதற்கோ, ஒரு பெண்ணை ஒரு ஆண் ரசிப்பதற்கோ, ஒரு ஆணை ஒரு பெண் ரசிப்பதற்கோ, நீங்கள் வந்து சங்க இலக்கியங்களில் பல பாடல்கள் இருக்குது, காதல் பாடல்கள். அந்த தலைவன் வந்து வெளியே போருக்கு போயிடுவான், அவன் எப்போ வருவான்னு உருகி உருகி பாடக்கூடிய பாடல்கள்லாம் இருக்குது, ரசித்து பாடக்கூடிய பாடல்கள் இருக்குது, காமத்தை அந்த பெண் வெளிப்படுத்தக்கூடிய பாடல்கள் இருக்குது, இப்படி பல எல்லா இலக்கிய காலங்கள்லையும் இருக்குது. ஆனால் அதற்கப்புறம் உள்ள காலங்கள் அந்த 80கள் இருக்குல்ல, 60கள், 70கள், 80களில் அந்த ரசனையே வேறு. எல்லாம் வந்து இந்த கற்காலத்துலேருந்து எல்லாம் வந்து ஜாக்கெட் போடாத காலத்துலேருந்து அதுக்கப்புறம் ஜாக்கெட் போட்டு மாடர்ன் வந்துட்டான். மாடர்ன் உடைகள்லாம் வரும்போது ஒரு பெண்ணோடைய தோற்றமே மாறுது, ஒரு ஆணோட தோற்றமே மாறுது. அந்த காலகட்டத்தில் உள்ள காதல் எப்படின்னா, நீ ஒரு காதலிக்கிறவன் காலையில் ஒரு பொண்ணு வந்து காலேஜுக்கு போகிறான், அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்பான், அவள் வந்து இவன் முன்னாடி தூரத்தில் வந்துட்டானாலே இவன் உடன்பெல்லாம் சிலித்திரும், அவளை பார்த்தாலே அது ஒரு பெரிய பரவசம், பார்த்தாலே பரவசம்ன்ற மாதிரி அந்த பெண்ணை ஒரு செகண்ட் பார்த்துட்டு அவள் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு அப்படின்னு திரும்பி போயிட்டானாலே அதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம்லாம் இப்போ கிடைக்காது. அது இந்த ஒருதலை ராகத்தில் அதெல்லாம் இப்போ கிடைக்காது. இப்போ வந்து என்னென்னா எல்லாமே இப்போ கற்காலத்துக்கு நம்ம போயிட்டோம், உடை போட்ட கற்காலத்துக்கு போயிட்டோம். ஆமாம், அப்படி இதில் போகிறோம், பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், அப்படின்னு போகிறோம், ரூம் போகிறோம் அப்படின்னு போகுது. இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிற இன்னொரு கான்செப்ட், கிழிஞ்சல்கள் படத்துலேயும் இந்த பொண்ணுங்களை பார்த்தாலே போதுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது அவருடைய விரல் வந்து லேசாக உரசிச்சுனாலே அதில் இருக்க சந்தோஷம் இருக்குல்ல, அவருடைய விரல் அடி, அவருடைய கை அடி அடி உரசிட்டு போச்சுனாலே ஒரு காதலன் காதலி பஸ்ஸில் போகும்போது அவர் அப்படியே நெருங்கி போகும்போது அவருடைய கை அடி உரசினாலே அது ஒரு மிகப்பெரிய ராஜபோதையாக இருக்கும். அது ஆணுக்கும் இருக்கும், பெண்ணுக்கும் இருக்கும். அந்த காலகட்டங்கள் வேறு, அவளை பார்த்தாலே பசி தீர்ந்து விடும் என்கிற மாதிரியான காலம், அவளுக்கு இவனை பார்த்தாலே ஒரு உடல் சிரிக்கக்கூடிய அந்த காதல், அது வந்து அது எப்படின்னா அது காமத்தை தாண்டிய ஒரு உணர்வு, அதை நம்ம சொல்லவே முடியாது. அது வந்து நீங்கள் ரசிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும், அது இனிமேலாம் உணரவே முடியாது. ஏன்னா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி இருந்த காலகட்டங்களில் ஒருதலைராக ஆமாம் சொல்லப்பட்ட காதல் தான் அது. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் பல புரட்சிகள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பல புரட்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அரவாணிகள் என்று சொல்லக்கூடிய நம்ம திருநங்கைகள் சொல்கிறோம், அவர்களை வைத்து பாசிட்டிவாக ஒரு பாட்டு. அது போக அந்த படத்தில் நடந்த அனைவருமே சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு போயிருந்தாங்க.
ரவீந்தர் அதுக்கப்புறம் 10 வருஷம் மார்க்கெட்டில் இருந்தார். அந்த ராஜா என்று, ஆமாம், ராஜா என்று அழைக்கக்கூடிய கதாநாயகனை எல்லா பெண்களும் விரும்பினார்கள். அவர் வந்து 2 படத்தை தமிழ் நடித்தார், பெருசாக போல நல்ல கதையில் நடிக்காதனால திருப்பி மலையாளத்துக்கே போயிட்டார். அவர் இன்று வரை நடித்து கொண்டிருக்கிறார். ராஜா உயிருடன் இருக்காருன்னு நினைக்கிறேன், இருக்காரு, இன்னும் இருக்காரு. மலையாளத்தில் இருக்காரு, இப்போ வயசாக ராஜாவுக்கு 68 வயசு இருக்கும், இருக்காரு. ரவீந்தர் தான் உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டார். ஒரு ஆள் தோற்றமே மாறிச்சு. ரவீந்தருக்கு 68 வயசு மேலே ஆச்சு. அப்போ ஒரு ஸ்டைலிஷ் வில்லன், வசனம் டெலிவரியெலாம் அத்தியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கதாநாயகி. அதுக்கப்புறம் ராஜேந்திரோட மனைவி உஷா. அந்த படத்தில் வந்து இளைஞர்களை பெரிதும் கவர்ந்த பல விஷயங்கள் இருந்ததுனால அந்த படம் ஓடிச்சு. ஒன்று வந்து பாடல், இன்னொன்று வந்து அந்த கதாநாயகி வந்து ஹோம்லியான கதாநாயகி. இப்படி ஒரு பெண் தான் நம் மனைவியாக வர வேண்டும் அப்படின்னு 90% ஆண்கள் ஏங்கிய ஒரு முகம், ஏங்கிய ஒரு உடல் அமைப்பு, ஏங்கிய ஒரு பார்வை, ஒரு சோகமான ஒரு கலந்த ஒரு பார்வை தான் இந்த கதாநாயகியோட பார்வை. அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் நமக்கு இப்படி கட்ட நல்லவன் தான் கணவனாக வர வேண்டும். சிகரெட்டு ராஜா வந்து சிகரெட் குடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், அப்படி ஸ்டெப் கட்டிங் முடி அவ்வளோ அழகாக வச்சுருப்பான். அவனோட கைலி கூட காஸ்டியூம் டிசைனர்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். ராஜாவோடைய கைலி டிசைன் இன்றைக்கு வரைக்கும் கிடைக்காது வெளியில், ஃபாரின் ஜப்பான் கைலி இதான் கட்டியிருப்பான். கைலி கட்டினா கூட கலெக்டர் மாதிரி இருப்பாங்க ராஜா. அந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம் ராஜா கொடுத்துருப்பாங்க, ஷர்ட்டும் சரி. ஆனால் எப்படி ராஜேந்திர அந்த கிராமத்தில் இருந்து கொண்டு இதெல்லாம் செஞ்சாருன்றது தான் மிகப்பெரிய, அதுதான் அவர் ரஷ்டாக தானே. கரெக்டாக அந்த கைலி கலர்லேருந்து ஷர்ட் கலர்லேருந்து அவ்வளோ இதாக இருக்கும். அந்த பங்களா வீடு, ஒரு சின்ன பங்களா, அந்த காலத்தில் வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள்லாம் கட்டக்கூடிய ஒரு சின்ன பங்களா டைப் வீடு, அந்த வீட்டில் தான் ராஜா இருப்பார். அந்த வீட்டை பார்த்து பலர் ஆசைப்படுவாங்க. ஏன்னா அப்போ வந்து ஓட்டு வீடுகள் இருந்த காலகட்டங்கள் தான், பங்களா கொஞ்சம் பெரிய வீடு வச்சுன்னா பணக்காரர்கள் தான் எழுதியிருப்பார்கள். அந்த வீடு இவ்வளோ அழகாக இருக்குது, இந்த வீடு, அதில் உள்ள சேர் அழகாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் அந்த படத்தில் ரசிக்க, அந்த காலகட்டத்தில் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து அந்த இது எல்லாத்தையும் ரசனையாகவும் வெயிட்டாகவும் செஞ்ச ராஜேந்தருக்கு ஒரு மனைவியும் கிடைச்சார் அந்த படத்தில். இல்லை அந்த படத்தில் அது ஒன்று, நம்ம நீங்கள் போன முறை உஷா கேரக்டரை பற்றி அதிகம் பேசலை, நீங்கள் படத்தையும் டி ராஜேந்தரையும் தான் அதிகம் பேசுனீங்க. நீங்கள் விடுபட்ட கேரக்டராக உஷாவை பார்க்கணும் லைட்டாக ஒன்றைன்னு சொன்னீங்க. அதில் பார்த்தீங்கன்னா உஷா அவர்களை பார்க்கும்போது, இப்போ எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அவங்க நடிகையை நாங்கள் பார்த்ததே கிடையாது, நல்லா வடிவாக அழகாக இருந்தாங்க. ஒரு கதாநாயகிக்கு ஃப்ரெண்டுங்கிறாங்க, ஏன் இந்த பொண்ணே அழகாக தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து எல்லாருக்கும், கதாநாயகியை விட இவங்க முகம் நல்லா ரவுண்ட், இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படிங்கிற ஃபீலிங் வந்து எல்லாருக்கும் வருது. ஏப்பா ஹீரோ அதை விட அந்த ஃப்ரெண்டு நல்லா இருக்கேப்பா, அதை கொஞ்சம் லவ் பண்ணேன்பான்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அப்போ படம் பார்த்தவங்களுக்கெல்லாம் இதே உணர்வு தான். எப்படின்னா ஏன் உஷாவை வந்து உஷா அந்த கேரக்டரில் வந்தாங்களே, ஏன் பலராலும் ரசிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து சைலண்ட், இந்த நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, சிரிக்கிறது, கலகலன்னு பேசுகிறது எதுவுமே இருக்காது. சைலண்ட் 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 தான். ஏன்னா அவர்கள் குடும்ப பின்னணியில் அந்த பெண்ணு அவங்க அம்மா ஒவ்வொரு நாளும் ஏண்டி என் வாழ்க்கை தாண்டி நாசமாக போச்சு நாசமாக போச்சுன்னு சொல்லி 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 அவரையும் அவர் தங்கையை வளர்ப்பாங்க. ஏன்னா அந்த அம்மா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி புருஷன் விட்டு போயிடுவான், செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஒரு கீப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பார், ஒரு ஒரு பெரிய ஆளுக்கு. அப்போ வந்து என்ன சொல்லணும்னா, வாழ்க்கை ரொம்ப முக்கியன்றதையும் பெண் வந்து ஒரு விஷயத்தை ஒரு முறை இழந்து விட்டால் அதை திருப்பி மீட்கவே முடியாதுன்றதை அந்த அம்மா அந்த கேரக்டரில் சொல்லிக்கிட்டே இருக்கும். தினம் கொஞ்சம் தலையை சீவி கொஞ்ச நேரம் கூட நேரம் கண்ணாடி பார்த்தா கூட பெண்கள் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. ஒரு தாய் வந்து மகள் கேரக்டர் சொல்லிகிட்டே இருக்கும், அம்மா வாழ்க்கை ரொம்ப முக்கியன்ற மாதிரி. அதுக்கு டயலாக் வெயிட்டாக எழுதியிருப்பாள் ராஜேந்திரர். ராஜேந்திரர் வந்து அந்த ஒரு படம் போதும், ராஜேந்திரர் தான் ஒரு படத்தோடு ஊருக்கு போயிருந்தாலும் அப்படி ஒரு சரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க படத்தை வேறு எவனும் எடுத்து கற்பனை கூட பண்ணி பார்த்தது கிடையாது. நான் அப்போ வந்து என்னென்னா அந்த டைலாக் அப்படி இருக்கும்போது என்னாகுன்னா, இவன் வந்து சைலண்ட்டாகவே இருப்பாள் ஹீரோயின். அப்போ கலகலன்னு பேசக்கூடிய படபடப்பாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் தான் உஷா கேரக்டர். அப்போ அதில் வந்து உஷா வந்து பார்ப்பதற்கு இளங்கி, அவங்க வந்து அப்போ ரொம்ப சின்ன வயசு. ஏன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நமக்கெல்லாம் விவரம் தெரியாது, நம்ம ரிப்பீட் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த இது தெரியும், அந்த ஃபீல் வரும். உஷா வந்து அருமையாக நடிச்சிருப்பாங்கள, நடிப்பும் நல்லா இருக்கும், கலகலன் பேசுறது, அந்த ஹீரோயின் பேசவே மாட்டாங்களே இவங்க தானே அவங்களுடைய, அதை ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணது உஷா தான். உஷா தானே, அதனால இவரை இப்போ ஹீரோயின் மாதிரி இருக்கிற பெண்களை பிடித்தவர்கள் அவரை ரசிப்பார்கள் அவரோட நடிப்பை. உஷாவை ரசித்தவர்கள் ஏராளமானவர் பேரலெல்லாம். ஏன்னா உஷா வந்து படபடன் பேசுறது, அந்த கண் பார்வை, ஜாடைகள், அந்த காதல் பார்வை, கதாநாயகனை வந்து இவ்வளோ உருகி உருகி இவ்வளோ லவ் பண்ணுறான், இவன் என்னடா இப்படி இருக்கான்னு சொல்லி கதாநாயகன் மேலே லேசாக ஒரு க்ரஷ்,
உள்ள ஒரு கேரக்டர், கலாநாயகனுடைய உண்மை காதலை பார்த்து ஒரு கேரக்டர் வரக்கூடிய ஒரு ஆளா உஷா நடிச்சிருப்பாப்ல. ஸோ அதில் வந்து உஷாவுடைய நடிப்பு வந்து ஒரு ஒரு யதார்த்தமான அந்த காலகட்டத்தில் ஒரு படபடப்பான ஒரு பெண்ணாக உஷா நடிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது, ரைட்டா? அந்த ஈர்ப்பு ராஜேந்தருக்கும் வந்திருக்கும். அந்த ரசிகர்கள் உஷாவை ரசித்தார்கள்ல, ஆமாம், படைத்தவனுக்கும் அந்த காதல் வந்து, படைத்தவனுக்கே அந்த காதல் வந்திருக்குன்னு சொல்லிடலாம். அதை தொடர்ந்து தான் அப்புறம் உஷா வந்து ரெண்டு படத்துல மூணு படத்துல நடிச்சாங்க. அதுக்கப்புறம் ராஜேந்திர கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. யாரு, நம்ம சிம்புவோட அம்மா, அம்மாவை தான் சொல்றேன் நான். அவர்கள் வந்து ராஜேந்திர அவர்களை திருமணம் செய்து கொண்டு அப்படியே அவர் வந்து, அதுக்கப்புறம் ராஜேந்திர அவர் முழுசாக கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்து, நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, கட்டுப்பாடு எடுத்துனா அந்த குடும்பத்தை கட்டுப்பாட்டில் எடுத்து அவர் அந்த குடும்பத்தை நடத்தி வருகிறார் இன்று வரை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் திரைப்படத்தில் நடிக்க, அவங்க அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் படம் நடிக்கலையா? அதுக்கு முன்னாடி நடித்தாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு பின்னாடி ஒரு அவரை வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எப்படி ரூபான்ற அந்த கேரக்டர் அவங்களுக்கு ஹீரோயினுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததோ அதே எதிர்பார்ப்பு வந்து உஷாவுக்கும் இருந்தது. பட் ஆனால் உஷா வந்து ஒன்று ரெண்டு படத்தில் நடித்தால் அதுக்குள்ள திருமணம் ஆன ஒதுக்கிட்டாங்க, ஒன்று. ரெண்டாவது வந்து நடிகர்கள் ஒன்றும் இல்லை, இயக்குனர் தான் வந்து படைப்பாளி, அவன்தான் பிரம்மா. ஒரு சினிமாவுக்கு இயக்குனர் தான் பிரம்மான்றது அந்த படத்தில் நிரூபின. ஏன்னா இவ்வளோ கேரக்டர் எல்லாருமே புதுசாக வச்சு ஒவ்வொருத்தரையும் தமிழக மக்களை ரசிக்க வைத்த, வெறிகொண்டு அலைய வைத்த ராஜேந்தர் அடுத்த வந்து ராஜேந்தர் அல்லாத ஒரு படத்தில் நடிச்சு எல்லா பேருமே ஃபெயிலியர். ராஜேந்தர் எவ்வளோ பெரிய கலைஞர் அப்படின்னா, அவர் வந்து ஒரு படைப்பாளி அப்படின்னு அந்த படத்தில் அதாவது ஒரு கேரக்டர்னு வாங்க, அதாவது ஒரு டெய்லர் கேரக்டரு ஹீரோயினோட அம்மா. இப்போ உள்ள படத்துலலாம் ஹீரோயின் அம்மா ஏதாவது நிற்கிதா? மைண்ட்லேயே நிற்காது. இந்த அம்மா நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோயின் அப்பா நல்லா நடிச்சிருக்கான், ஹீரோயின் அம்மாவோட கீப் நல்லா நடிச்சிருக்கான், இப்படி ஏதாவது சொல்லுவீங்க. எல்லாமே நடிச்சிருக்கும். ராஜா வீட்டு வேலைக்காரனும் பேசப்பட்டான், அவரையும் பேச வைத்தவர் ராஜேந்தர். அப்படிப்பட்ட மாபெரும் கலைஞன் தான் ராஜேந்தர், படைப்பாளி. அந்த படைப்பாளி வந்து அப்படியே அந்த படைப்பாளியை மட்டும் எடுத்துட்டா அந்த படம் ஜீரோன்றது. இது உதாரணம் என்னன்னா, ராஜேந்தர் இல்லாத படத்தில் நடித்த ராஜா ரெண்டு படமும் ஃப்ளாப்பு. அதற்கப்புறம் அதே உஷா வந்து பேசப்படவே இல்லை. ஹீரோயின் ரெண்டு மூணு படத்தில் நடித்தாங்க, அவங்களும் பேசப்படல. ஏன்னா ரவீந்தர் மட்டும் வில்லன்றதுனால அப்படியே டிராவல் ஆகிட்டு இருந்தார். சந்திரசேகர், சந்திரசேகர் வந்து என்னன்னா கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே மாறினது. பாலைவனச்சோலை இதுக்கு முன்னாடியே பின்னாடியா? பின்னாடி. இதுக்கப்புறம் பாலைவனச்சோலையும் இந்த படத்தோடைய டைரக்ஷன் அசோசியேட் கோ டைரக்டராக இருந்த ராபர்ட் ராஜேந்தர் தான் அது, பாலைவனச்சோலை. அந்த படம் கொஞ்சம் கிட்ட இல்லை, பயங்கர ஹிட்டு, பாட்டெல்லாம் பயங்கரமாக சொல்லுவாங்களே. ஆமாம். ஸோ அந்த மாதிரி செதுக்கி இருந்தார் ராஜேந்தர். அவரோட மாபெரும் கலைஞன் அந்த அந்த ஒரு படம் போகுது ராஜேந்தருக்கு. அதுக்கப்புறம் உள்ள ராஜேந்தர் படம் காமெடி படம் டுபா போனால் அப்புறம் காலம் போன கடைசியில் பண்ணதெல்லாம் விட்டுருங்க ராஜேந்தர். அதெல்லாம் வந்து ராஜேந்தர் ஒரு மாபெரும் கலைஞன். அந்த ஒரு படத்தோடு ராஜேந்தர் ஊருக்கு போயிருந்தால் கூட இன்றும் அந்த படம் பேசப்பட்டு கொண்டு தான். அதற்கப்புறம் அவர் வச்ச கேரக்டர் அந்த காலகட்டத்தில் வச்ச ரயில் பயணங்கள் இல்லை அது இதெல்லாம் பின்னி எடுத்துருவாப்பில் டைலாக். வில்லனுக்கு வில்லனுக்கு டைலாக் எழுதுறதுல ராஜேந்தர் ஹீரோயின் மேல, அதே மாதிரி ஹீரோ மேல. அவருக்கு என்னவோ தெரியல, மலையாளிகள் ரொம்ப பிடிக்கும் ராஜேந்தர். அவருக்கு அறிமுகப்படுத்திய ஹீரோ அந்த வில்லன் பூராமே மலையாளி. நிறைய பேர் இருப்பாங்க மலை, ரவீந்திரா இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் அந்த ஹீரோயினா இருந்தாலும் நிறைய மலையாளிக்கு. உஷாவும் மலையாளி தானா? அவங்க பெண்கள் அவங்க தமிழ்நாடு, உஷா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் நினைக்கிறேன். ஸோ வந்து அப்படி வந்து ராஜேந்திரா அந்த ஒரு படம் வந்து மாஸ்டர் பீஸ் தமிழுக்கு. ராஜேந்தர் கிடையாது, டி ராஜேந்தர் அவர்கள் கிடையாது, தமிழுக்கே அது மாஸ்டர் பீஸ். அது ஏன்னா ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய படம் வந்து விடுதலைதான். அந்த 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 காலகட்டத்தையே அப்படியே கண் முன்னாடி கொண்டு அந்த காதலை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய படம். அந்த கால வாழ்வியல் முறை, அந்த கால வளர்ச்சி அடையாத காலம் 80கள். தமிழ்நாடு 91க்கு அப்புறம் தான் இந்தியாவே டெவலப் ஆச்சு, டபிள்யூடிஓ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு பாலிசி வந்ததுக்கப்புறம். அதற்கு முந்தைய காலகட்டம் எப்படி இருக்கும், வாழ்வியல் முறை எப்படி இருக்கும், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை செருப்பு வாங்குற காசு இருக்காது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், செருப்பு வந்துச்சுன்னா தூக்கி அப்படியே கடாச்சிட்டு போகிறவில்லை, ஒரு செருப்பு வாங்கி போடுவோம். தப்பாங்க. அப்போ வந்து அந்த செருப்பே 10 ரூபா தான், அதுக்கு ஒருத்தன் தைப்பா அவனுக்கு 4 நாள் கொடுக்கணும். அந்த காலகட்டங்கள்
அப்போ ஒரு கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்ணுக்கு செருப்பு வாங்குவதற்கு காசு இருக்காது அப்படின்றதெல்லாம் அந்த ஏழ்மையும் பதிவு பண்ணியிருப்பார். அந்த ஏழ்மையிலும் சந்தோஷம், நட்பிலும் சந்தோஷம், நட்புகள் எப்படி இருந்தது, ஆண் பெண் நட்பு எப்படி இருந்தது, பெண்ணுக்கும் பெண்ணுக்குமான நட்பு, அந்த பாசம் எப்படி இருந்தது. அப்பலாம் அந்த வேலை வாய்ப்பின்மையை வச்சு நிறைய படம் எல்லாமே நோ வேக்கன்சி போர்டு போட்டு இதெல்லாம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் அந்த படத்தில் வராது. அதில் வந்து என்னென்னா அந்த அந்த கல்லூரி காலங்கள் வறுமையில் அவங்க அம்மா ஏதோ சுருக்கு பையில் சேர்த்து வச்ச காசை, பாட்டி கொடுத்த காசை வச்சு ஃபீஸை கட்ட முடியாமல் 3 மாதம் 4 மாதம் இழுத்தடிச்சு அந்த ஃபீஸை 10-10 ரூபாயாக கட்டி அதில் ஒரு கலாச்சார விழா, அதில் மாணவர்கள்லாம் ஆடி பாடி சந்தோஷப்படக்கூடிய அந்த காலகட்டங்களை அப்படியே பதிவு பண்ணியிருப்பாங்க. நாங்கள் அந்த காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு தான் அதை ஃபீல் பண்ண முடியும். இப்போ ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபீலிங்கே தெரியும். இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதற்காக நம்ம ஒரு கதையாக அதை சொல்லலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அப்போ தான் நீங்கள் பண்ணீங்க ஒரு பாக்யராஜ் சாரை பற்றி கேட்டீங்க. அதே காலகட்டத்தில் தான் பாக்யராஜ் சாரும் உள்ள வரார். அதற்கு கொஞ்சம் முந்தைய காலகட்டங்களில் வராரு. இவர்கள் ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம கம்பேர் பண்றோம்னா தமிழ் திரையுலகையே புரட்டி போட்டவர்கள் அந்த காலத்துல 80களில் யாருன்னா டி ராஜேந்திரன், பாக்யராஜன். ஏன்னா எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினின்னு ஹீரோக்கள். அழகான ஹீரோ, ஒருத்தர் ஸ்டைலிஷ் ஹீரோ, அதில் வந்து ஒரு அழகான ஹீரோ, ஒரு நடிப்பு திலகம், இப்படின்னு வந்துக்கிட்டு இருக்க காலத்தில் தாடி ஈடியும் வச்சு முடியை வச்சுக்கிட்டு தாடியை கூட ஷேவிங் பண்ணாத ஒரு நபர், சூப்பர் ஹீரோ. இன்னொரு பக்கம் கண்ணாடி போட்டு டொக்கு விழுந்த கண்ணம் ஒல்லியாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அவரும் ஒரு சூப்பர் ஹீரோ. இந்த ரெண்டு படமும் இந்த சூப்பர் ஸ்டார்களுக்கு விட அதிகப்படியாக இவங்க படம் இப்போ கமல் படம் 175 நாள் ஓடுச்சுன்னா டி ராஜேந்திர படம் 350 நாள் ஓடுது. ஏப்பா கமலை விட வசூலா? ஏங்க ஒருதலை ராகம் வருஷக்கணக்காக ஓடிச்சுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் வந்து அடுத்தடுத்து இட்டு கொடுத்துட்டே இருக்கார். திடீர்னு பார்த்தா பெண்களை கவரக்கூடிய ஒரு மாபெரும் கதாநாயகனாக மாறிட்டார். சூப்பர் ஹீரோஸ், அழகான ஹீரோஸ், டான்ஸ் ஆடி தான் பெண்களை கவரணும், பில்டப் கொடுத்தா பெண்களை கவரணும், பைக்கில் வச்சு தம் அடித்து தான் பெண்களை கவரணுன்ற காலத்தை உடைத்து நொறுக்கி பாக்யராஜ் அவர்களை வந்து பெண்கள் வந்து ஈ மொய்த்த மாதிரி அவர் படத்தை போய் பார்ப்பாங்க. இன்று போய் நாளை வாழா. ஏன்னா பெண்களுடைய மனசை படித்து அதை படமாக எடுத்தவர். இப்போ நம்ம அடுத்த எபிசோடில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம், சரியா பேசுவோம். ஏன்னா இந்த இரண்டு வல்லவர்கள் இருக்காங்களா, அந்த காலகட்டத்தை ஆட்டி படைத்து இந்த ஹீரோக்களையே வந்து சலசலப்புக்கு உண்டாக்கிய ஒரு இரண்டு நபர்கள். அதுக்கப்புறம் அப்படி டைரக்டரோ டைரக்டராக ரெண்டு பேரும் பேரலெல்லாம் வரல. பாக்யராஜ், டி ராஜேந்தர் டைரக்டர் கம் ஹீரோ மாதிரி யாருமே அதுக்கப்புறம் இல்லை. அதுக்கப்புறம் பெருசாக யாருமே வந்து அந்த அளவுக்கு சாதனைகளை செய்யலை. பெரிய இட்டுகள் ராஜ்கிரனை சொல்ல மாட்டீங்களா? ராஜ்கிரன் பேரில் அவர் ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதாங்க. எல்லா படமும் ராஜ்கிரன் டைரக்ட் பண்ணலையே. பாக்யராஜ் சார் வந்து என்னென்னா எவ்வளோ கிரியேட்டிவ் ரைட்டரு. அவர் வந்து அவர் எழுதின படங்கள்லாம் பாரதி ராஜாக்கே முதுகெலும்பாக இருந்திருக்கு. அதற்கப்புறம் அவர் துணிச்சலாக இப்படி கண்ணு டொக்கம் விழுந்த ஒருத்தரை ஹீரோவாக போட்டு சூப்பர் ஸ்டார் டைரக்டராக இருந்தக்கூடிய பாரதி ராஜா இவரை வச்சு ஹீரோவாக போட்டு படம் எடுக்கணுன்ற துணிச்சல் வருது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு திறமையானவர் பாக்யராஜா அவர். அப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாடி வைத்து வந்த ஒரு நபர் முடியை கூட வெட்டாமல் தாடி வைத்து கொண்டு சிலம்பி கொண்டு அவரே ஹீரோவாக நடித்து அவரே டைரக்ஷன் அதாவது தமிழ் பட வரலாற்றில் உலகப்பட வரலாற்றிலே கதை திரைக்கதை வரிசையாக வரும். கதை திரைக்கதை வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, எடிட்டிங்கு அப்படின்னு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு மனுஷன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை? இல்லை மேனுவலாக பண்ண மாட்டாங்கல்ல. அதாவது டைரக்ஷன் தான். ஆமாம், நீ இதை பண்ண, அதை பண்ண, இதை பண்ண, இதை பண்ண அப்படின்னு. ஒளிப்பதிவுனா ஆப்ரேட்டிவ் கேமராமேன் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் ஃபோக்கஸ் புள்ளர் ஒருத்தர் இருப்பார், அவங்க தான் ஃபோக்கஸ் வச்சு எப்படி வைக்கணும், என்ன ஃப்ரேம் வைக்கணும், என்ன லைட்டிங்கில் வேணும், என்ன இது வேணும், அதுதான் டைரக்டர். டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வேறு, ஆப்ரேட்டிவ் கேமராமேன் வேறு, சினிமாவில் அதெல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் கேமராவை திருப்பணும், ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இந்த ஃப்ரேம் வேணும்ப்பா, இப்போ லைட் வச்சுக்கோ, அப்படி திருப்பி வச்சுக்கோப்பா, ஃப்ரேமை காட்டுப்பா, லைட்டுப்பா, இந்த லைட்டிங் இன்னும் கொஞ்சம் மாற்றுப்பா, டாப் லைட் கொடுப்பா, அதுதான் ஃபோட்டோகிராஃபி டைரக்டர். அதே ராஜேந்தர் செய்தார் பிற்காலத்தில் எடிட்டிங் எல்லாமே வந்துட்டு இசை பாடல்கள் முன்னாடியே வந்துட்டார். அதுதான் அவருக்கு பலம், அடிப்படையே பாடத்தில் இசை தான். அதுக்கப்புறம் எடிட்டிங், எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபிலாம் 3-4 படம் 5 படத்துலலாம் அதையும் சேர்த்துக்கிட்டார். என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு காமெடியை சொல்லி முடிச்சுக்குவோம், ஏன்னா அடுத்து நம்ம அதை தொடருவோம். எப்படின்னா ஜூடோ ரத்னம் ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்திருக்காரு, அவர்கிட்ட போய் ஃபைட் மாஸ்டராகவும் நான் பண்ணுறேன்ருக்காரு. ஒன்று அவர் சொல்லியிருக்காப்பா, இங்கே பாரு
ஃபைட் மா நீ வந்து எடிட்டிங் பண்ணலாம், எடிட்டிங் சரியாக பண்ணலன்னா இன்னொரு டேக் போகலாம், இது பண்ணலாம், நாளைக்கு எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஃபைட் மாஸ்டராக போய் கீழே விழுந்தனா கை கால் உடஞ்சிருப்பா, அதுக்கு எக்ஸசைஸ் செய்யணும், இது பண்ணணும், அது பண்ணணும், அது தனி கலன்னு. என்னங்க நீங்கள் செய்கிறீங்க நான் செய்ய முடியாதா அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட் பண்ணிட்டு மேலேருந்து குடிச்சு கால் உடஞ்சிச்சு. என்ன படம் உயிரிழவர்? அது ஏதோ ஒரு படம், ஜூடோ ரத்தன் தான் சொன்னார் அவர் சார் இறப்பதற்கு முன்பு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். அதான் திறமையான கலைஞர் தான், அதுக்காக எல்லாத்தையும் எல்லாரும் செஞ்சிட முடியாதுன்றது அவர் தோல்வி அடைந்தது. எதுலன்னா ஃபைட் மாஸ்டராகவும் நான் பண்ணுறேன்னு சொல்லி நெல் மூட்டையிலேருந்து விழுந்து காலை உடைச்சி 6 மாதம் எந்த வேலையும் பார்க்க முடியாமல் தன் வாழ்நாளில் 6 மாதத்தை இழந்தவர் ராஜேந்திரர். இந்த மாதிரி காமெடியும் பண்ணியிருக்காரு, அது ஒரு அஸ்தாவதானி. அதில் ஒரு இதெல்லாம் அவர் ட்ரை பண்ணியிருக்க வேணாம், இருந்தாலும் அவர் கான்ஃபிடென்ட்டுக்கு இதெல்லாம் ஒரு விஷயம், கான்ஃபிடென்ட் காலை உடைச்சி. ஆனால் பாக்யராஜ் சாருமே ஃபைட்டு டான்ஸ் ரெண்டும் வராதுங்கிற மாதிரி அவர் இல்லை, அதுக்காக தான் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சிலம்பு சண்டை பின்னி எடுத்துருவாரு பாக்யராஜ். ஆமாம் பாக்யராஜ், ஆமாம் சிலம்பு சண்டையெல்லாம் அவர் தாங்க ஃபேமஸ்ஸு. அவர் படத்தில் எல்லா படத்துலையும் துரல் நின்று போச்சுன்னா சிலம்பு சண்டை 2-3. ஆமாம் நம்பியார் வாத்தியாராக இருப்பார். ஆமாம் இவர் முறைப்படி சிலம்பு படித்து சண்டை போட்டவருங்க பாக்யராஜ். ஆமாங்க. ஆனால் அவருக்கு ஃபைட்டும் டான்ஸும் வராது. டான்ஸ் வராது, டான்ஸ் வராது, டான்ஸ் வராது, எக்ஸசைஸ் பண்ணுவார் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இப்படி 1, 2, 3. ஆனால் டான்ஸ் வராது, அதையே வந்து பாசிட்டிவாக மாற்றிட்டார். அந்த பொம்மை மாதிரி ஆடுறது 1, 2, 3 ஆடுறதே அதுதான் மாற்றிட்டார் பிற்காலத்தில். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக எடுத்ததில் பேசலாம், அதில் பேசலாங்கிறீங்க. ஆனால் டான்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தவரையும் பாக்யராஜோட டிஆர் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு பார்க்குறீங்களா? எப்படி டிஆர் ஒரு மாதிரி, அதுதான் குண்டக் முண்டக் ஆடுறது தான். டீட்டெயிலாக அதை பற்றி பேசுவோம். பாவம் பாக்யராஜ் டிஆர் தனித்தனியாக பேசினாலே நிறையா இருக்கும், ஒப்பிட்டு பேசினா இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் வரும் அப்படிங்கிற அடிப்படையில் ரெண்டு பேரையும் ஒருங்கிணைத்து பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இன்னும் வரப்போகிற சீரீஸில் அது குறித்து ரொம்ப விரிவாகவே நம்ம பேச இருக்கிறோம். நேர்களே, இது மாதிரியான சுவாரஸ்யமான பல்வேறு உரையாடல்கள், ஆளுமைகளுடைய பேட்டிகள்னு உங்களை தொடர்ந்து வந்து அடைய ஜீவா சினிமா சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நன்றி சார்.